எமது கட்சியின் வேட்பாளர் அறிமுகமும் எமது கொள்கையினுடைய விளக்கத்தையும் கூறும் இந்த நாள் வருகிறந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், கட்சி ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாவட்டத்தில் பூவரசங்குளம் என்னுமிடத்தில் பிறந்து இந்த வன்னி மாவட்டத்தில் வளர்ந்து கடந்த கால கடுமையான காலங்களை எல்லாம் கடந்து இன்று அரசியல் தேவை கருதி, மக்களுடைய அபிவிருத்தி நிலை கருதி மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சி கருதி நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதன் ஊடாக கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு கிராமங்களின் ஊடாக நாங்கள் எங்களுடைய சேவைகளை செய்து அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தின் இலக்கை நோக்கி பயணித்து வந்தோம். அந்த வகையில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுடன் எங்களுடைய கட்சி பதிவு செய்யப்படாத நிலையில், அதாவது எங்களுடைய காலம் அதற்கு போதுமானதாக இல்லாத நிலையில், நாங்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு முடிவெடுத்து சுயேட்சைக்குழு 7 என்ற இலக்கத்தில் இந்த முறை போட்டியிடுகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையில் ஓரிரு கொள்கைகளை நான் அறிமுகப்படுத்தி கொண்டு மற்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கு செல்லலாம் என்றிருக்கின்றேன். எங்களுடைய கட்சியினுடைய பிரதான இலக்காக எங்களுடைய மக்களின் சலுகை அரசியலை இல்லாமலாக்குவதை குறியாக நாங்கள் கொண்டுள்ளோம். அந்த வகையில் அரசியல் என்னும் போது சலுகை அரசியலை இல்லாமல் செய்வதென்றால், இல்லாமை என்பது தலை தூக்கி நிற்கும் நேரத்தில் இல்லாமையை ஒழிப்பதற்கு நாங்கள் காரியங்களை செய்துள்ளோம். சலுகை அரசியலில் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் பிற தேவைகளை அடிப்படையாக கொண்டு சலுகை அரசியல் தலை தூக்கி நிற்கின்றது. தேர்தல் என்றது ஒன்று அறிவித்தவுடன் தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் சலுகை அடிப்படையில் வாக்குறுதிகளை அளித்து மக்களிடம் வாக்கு செல்வதை கடந்த காலத்தில் நாங்கள் அவதானித்தோம். அதை நிறுத்துவதற்காக நாங்கள் நிலையான அபிவிருத்திகளை கொண்ட, அதாவது ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மாவட்டத்தில் அந்த பிரதேசம் சார்ந்த பௌதிக வளங்கள், மனித வளங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து அந்த கிராமத்தின் ஊடாகவே, அந்த பௌதிக வளங்களின் ஊடாகவே அதை தங்கி வாழக்கூடிய நிலையான அபிவிருத்திகளைத்தான் நாங்கள் ஏற்படுத்தி, அதனூடாக ஒவ்வொரு தனி மனிதர்களையும் அந்த சமூகத்தையும் தன்னிறைவு காண வைத்து இந்த சலுகை அரசியலை நாங்கள் இல்லாமல் செய்வது எங்களுடைய முதலாவது பணியாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் செயல்பாட்டு ரீதியாக மனித வளத்தை நாங்கள் பயன்படுத்தி பல கிராமங்களில் விளையாட்டு வீரர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவதும், அவர்களினூடாக சர்வதேச மட்டத்திற்கு நாங்கள் அவர்களை அழைத்து சென்று அதனூடாக நாங்கள் பொருளாதார ஈட்டுக்களை ஏற்படுத்தி அந்த கிராமங்களையும் மாவட்டத்தையும் நாங்கள் வளர்ச்சி பெற ஏற்பாடுகளை செய்து வந்துள்ளோம். இனி தொடர்ந்தும் செய்யும் பணியை ஏற்படுத்தியுள்ளோம். அடுத்ததாக, எந்த ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் ஆட்சி செய்தாலும் அந்த அரசாங்கத்துடன் இணைந்து பயணித்து எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வதென்றது எங்களுடைய அடுத்த கொள்கையாக இருக்கின்றது. அந்த அரசுடன் பயணிப்பது என்பது தமிழ் மக்களுடைய அபிவிருத்திக்கும் தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கும் அது ஏற்புடையதாக உள்ள வகையில் தான் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பயணமாக இருக்கும். மாறாக அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய இந்த பயணமாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லப்போனால், எங்களுடைய மக்களுக்கு இன்று காணி பிரச்சனை இருக்குது, சில ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த வகையான ப்ராப்ளங்களை நாங்கள் வந்து அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும் போது அதை தீர்க்கிறதுக்கான வழியோ அல்லது அதை
நாங்கள் ஒரு தற்காலிகமாக அதை இல்லாமல் ஆக்கின்ற நிலையை நிறுத்துவதற்கான பயணமாகத்தான் உங்களுடைய அரசாங்கத்துடன் இணைந்த பயணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த கொள்கையாக எங்களுடைய அரசியல் கட்சியில் இணைந்து பயணிக்கக்கூடிய அரசியல் உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு தன்னிறைவு கண்ட அவர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னிறைவு கண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி இல்லாத ஒவ்வொருத்தரும் பொருளாதார ரீதியில் அவர்களுடைய நிலவரம் வந்து ஒரு நிலையான நிலை இல்லாத பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அவர்களை நிலைத்தன்மைக்கு ஏற்படுத்தி தான் எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்வதற்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த அடுத்ததாக எங்களுடைய கொள்கை வந்து என்று பார்த்தீங்கள் என்றால் ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அதற்கு சாராய கலாச்சாரம் ஒன்று தலை தூக்கி இருக்கின்றது. அரசியல் தேர்தல் என்று வந்தால் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை வந்து மது ஒழிப்பை மையப்படுத்தி அந்த செயல்திட்டங்களை அமல்படுத்துவதாகவும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை இருக்கின்றது. இது போன்ற கொள்கைகளில் தொழில் அபிவிருத்தி என்பது அந்தந்த துறை சார்ந்து அந்தந்த மாவட்டங்கள் சார்ந்து, உதாரணமாக கடற்தொழில் என்றால் கரையோர மாவட்டங்களில் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை அது மையமாக வைத்து அந்தந்த மாவட்டங்களின் ஊடாக அந்த தொழில் ரீதியில் தொழில் அபிவிருத்திகளை செய்வதென்பது கொள்கை. எங்களுடைய இந்த அனைத்து வேட்பாளர்களுடைய பயணமும் மக்களுடைய தேவைகளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் செயற்படுவோம் என்று ஒவ்வொருத்தரும் அதை மனதில் நிறுத்தி இந்த தேர்தலிலே கூடாளி சின்னத்தில் போட்டியிட்டு மக்களுக்கான பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டு சேவை செய்ய காத்திருக்கிறார்கள். உங்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்து வெற்றி பெற வைத்து பாராளுமன்றம் அனுப்பி அவருடைய சேவையை பெற்றுக்கொள்ள உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம். நன்றி.